மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது துன்பம் வெல்லும் கல்வி என்பதை பற்றி பார்த்தோம். நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், வானை தொடுமளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும், பெற்றதாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் எழுதிய பாடலை பற்றி நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது உரைநடை உலகம், கல்விக்கண் திறந்தவர். கல்விக்கண் திறந்தவர் என்று சொன்னாலே நம்முடைய நினைவிற்கு வரக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தலைவர், பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த, அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது கல்விக்காக அவர் ஆற்றிய பணிகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்று ஏழை மக்களினுடைய கல்விக்காக அருந்தொண்டாற்றிய ஒரு மாபெரும் தலைவர்தான் அவர். தந்தை பெரியாரால் கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டப்பட்டவர். அத்தகைய பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய பெருந்தலைவர் காமராசர் அவர்களினுடைய ஒரு சில நிகழ்வுகளை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் அறிந்து கொள்வோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமோ மன்னர்களே, தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கமே இருளினை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. கல்விக்கண் திறந்தவர். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஓரிடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். கல்வி நிலையங்களானது காலங்கள்தோறும் பல மாற்றங்களை பெற்று வருகின்றன. ஆரம்ப காலகட்டத்தில், பண்டைய காலத்தில் ஆசிரியரினுடைய வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்று வந்தார்கள். குருகுல கல்வி முறை என்பது இருந்தது. ஆசிரியரினுடைய வீட்டிலேயே தங்கி அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து
அங்கேயே தங்கியிருந்து கல்வி பயிற்சியை முடித்த பிறகுதான் வீட்டிற்கு திரும்பி செல்வார்கள். அதன் பிறகு நாள்தோறும் தினசரி ஆசிரியரினுடைய வீட்டிற்கு வந்து சென்று கல்வியை கற்று வந்தார்கள். திண்ணை பள்ளிகள் என்பது இருந்த காலம். அவரினுடைய வீட்டிற்கு தினசரி நாள்தோறும், இப்பொழுது நீங்கள் பள்ளிக்கு வந்து சொல்கிறீர்கள் அல்லவா, அதனை போல நாள்தோறுமே அவர்கள் ஆசிரியரினுடைய வீட்டிற்கு சென்று காலையில் சென்று படித்து முடித்துவிட்டு மாலையில் வீடு திரும்பி வருவார்கள். அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி, பொதுவான ஒரு இடத்தில் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். அவைதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் என்பது. அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி மாணவர்களும் வருகின்றார்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் வருகின்றார்கள். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம், வாருங்கள். முன்பு ஒரு சில காலங்களுக்கு முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் பள்ளிகள் என்பதே இருக்கும். எல்லா ஊர்களிலும் பள்ளிகள் இருக்காது. குறிப்பிட்ட ஒரு சில கிராமங்களை உள்ளடக்கி ஒரு பள்ளியானது இருக்கும். ஒரு 4-5 கிராமங்கள், அந்த 4-5 கிராமங்களை உள்ளடக்கி ஒரே ஒரு பள்ளி தான் இருக்கும். அந்த 4-5 கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கு வந்து கல்வியை கற்க வேண்டும். 10 கிராமங்களுக்கு ஒரு பள்ளி என்பது கூட இருந்தது. ஆனால் இப்பொழுது பள்ளிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. ஒரு கிராமம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கிராமத்தில் கட்டாயம் ஒரு பள்ளி. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பள்ளிகளானது இருக்கின்றன, ஆரம்ப பள்ளிகள் என்பது. தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்று பள்ளிகளினுடைய எண்ணிக்கையானது சற்று அதிகரித்து விட்டது. ஒரு வட்டாரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வட்டாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 5-6 பள்ளிகள் ஆவது கட்டாயம் இருக்கும். அந்தளவிற்கு பள்ளிகளினுடைய எண்ணிக்கையானது இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்திருக்கின்றது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்ட அடித்தளமிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். நிகழ்வு 1. சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வழியாக மகிழ்ந்து ஒன்று வந்து அங்கே நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார். ஒரு கிராமம், ஒரு கிராமத்தில் ஒரு 4-5 சிறுவர்கள் தங்களுடைய பட்டியில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடுகளை அவர்கள் மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த வழியாக ஒரு மகிழ்வுந்தானது வருகின்றது. அந்த மாணவர்களை பார்த்தவுடனேயே, அந்த சிறுவர்களை பார்த்தவுடனேயே அந்த மகிழ்வுந்து அங்கே நிற்கின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கி வருகின்றார். அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களை இங்கே அருகில் வாருங்கள் என்று கூப்பிட்டு அவர்களோடு இவர் உரையாடி கொண்டிருக்கின்றார். என்னடா தம்பிகளாம், பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார். பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். அப்படியா, உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் படிப்பீங்களாம் என்று கேட்டார் அவர். ஓ, படிப்போமே என்றனர் சிறுவர்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர். அங்கிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு, என்னடா தம்பிக்கலாம், பள்ளிக்கூடம் போகாமல் இப்படி ஆடு மேய்ச்சிட்ருக்கிறீங்க, ஏன் பள்ளிக்கூடம் போகலே, இன்றைக்கி பள்ளிக்கூடம் விடுமுறையா அப்படின்னு கேட்குறார். உடனே அதற்கு அந்த சிறுவர்கள், பள்ளிக்கூடமா,
அதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லைங்க. பள்ளிக்கூட பக்கத்து ஊரில் தான் இருக்குதுங்க. ரொம்ப தூரத்துக்கு நடந்து போகணும். அவ்வளோ தூரம் தினசரி எங்களால் போயிட்டு வர முடியறதில்லை. அதனால தான் நாங்கள் ஆடு மேய்ச்சிட்டுக்கிறோம் அப்படின்னு அந்த சிறுவர்கள் சொல்கின்றார்கள். அப்படியா? சரி, உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அப்படின்னா நீங்களாம் படிக்கிறதுக்காக செல் போகிறீங்களா அல்லது ஆடு மேய்க்க போவீங்களா அப்படின்னு கேட்குறார். நாங்கள் கட்டாயமாக படிப்பதற்கு போவோம். நாங்கள் படிக்க வேண்டும் என்று எங்களுக்கு மிகுந்த ஆசையாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய ஊரில் தான் பள்ளிக்கூடம் இல்லையே அப்படின்னு சொல்கின்றார்கள். உடனே அதனை கேட்ட உடனேயே ஒவ்வொரு ஊர்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வருகின்றார். அடுத்து நிகழ்வு இரண்டு. பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்கச் சென்றார் அவர். அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவே நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைங்க, நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க, அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார். ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக செல்கின்றார் அவர். அப்பொழுது அங்கு குழுமியிருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் அவர் உரையாற்றுகின்றார். படிப்பறிவு என்பது இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு முன்னேற்றமடையும். கல்வியறிவு பெற்றவர்களினுடைய விகிதாச்சாரத்தை வைத்துதான் அந்த நாடு வளர்ந்த நாடா வளர்கின்ற நாடா என்பதை அறிந்து கொள்வார்கள். எனவே தான் நம்முடைய நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 50,000 பள்ளிகளை திறக்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கின்றோம். அப்படி 50,000 பள்ளிகளை திறக்கும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மிக எளிமையாக சென்று கல்வி கற்க முடியும். கல்வி கற்பதற்காக நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து செல்வீர்கள்? நீண்ட தூரம் நீங்கள் நடந்து சென்றால் களைத்து போய் விடுவீர்கள். ஒரு 2 மைல் தூரம், 3 மைல் தூரம் என்று இருந்தால் பரவாயில்லை. ஒரு 10 மைல் தூரம், 15 மைல் தூரத்தில் ஒரு 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் இந்த சுற்றளவில் தான் பள்ளிகள் இருக்கின்றது என்றால், அவ்வளவு தூரத்தில் நீங்கள் நடந்து சென்றீர்கள் என்றால் களைத்து போய் விடுவீர்கள். அப்புறம் எப்படி உங்களால் படிக்க முடியும்? அதனால்தான் நாங்கள் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றோம். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியானது இருக்கும். அதே 3 மைல் தூரத்தில் ஒரு நடுநிலை பள்ளியானது அமைக்கப்படும். 5 மைல் தூரத்தில் ஒரு உயர்நிலை பள்ளியானது இருக்கும் அப்படின்னு புதிதாக ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கின்றோம் அப்படின்னு அங்கு குழுமி இருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் உரையாற்றுகின்றார் அவர். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, அதே 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி. ஆரம்ப பள்ளி என்றால் 1-5 வகுப்பு வரை, நடுநிலைப்பள்ளி என்பது 1-8 வகுப்பு வரை, உயர்நிலைப்பள்ளி என்பது 1-10 வகுப்பு வரை, மேல்நிலைப்பள்ளி என்பது 1-12 வகுப்பு வரை. அப்பொழுதெல்லாம் உயர்நிலைப்பள்ளி வரைக்கும் தான், 10 வகுப்பு வரைக்கும் தான் இருந்தது. அதன் பிறகுதான் மேல்நிலை கல்வி என்பதை ஆரம்பிக்கப்பட்டது. நிகழ்வு மூன்று. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற அவரை அழைத்தனர். அவர் கொடியேற்றும்போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் பதற்றமடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர், காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன், எதுவும் சாப்பிடவில்லை என்றான்.
அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர். அதே போன்று மற்றொரு பள்ளியினுடைய ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக செல்கின்றார். அப்பொழுது தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று அவரை அன்போடு அழைக்கின்றார்கள். அவரும் தேசிய கொடியை ஏற்றுவதற்காக செல்கின்றார். தேசிய கொடியை ஏற்றும் பொழுது அனைவருமே எழுந்து நின்று தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துகின்றார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்து விட்டான். என்னாயிற்று என்று அனைவருமே பதற்றமடைகின்றார்கள். தண்ணீரை அவனுடைய முகத்தில் தெளித்து அவனை எழுப்புகின்றார்கள். மயக்கம் தெளிந்த நிலையில் இருந்த அந்த சிறுவனிடம் அவர் கேட்கின்றார், காலையில் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறார் அவர். அதற்கு அந்த சிறுவன் சொல்கின்றான், எதுவுமே சாப்பிடவில்லை, நான் காலையில் எதுவுமே சாப்பிட்லைங்க அப்படிங்கிறான். உடனே அதுக்கு அவர் ஏன் சாப்பிடவில்லை அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த மாணவன், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு பதில் சொல்கின்றான். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் கிராமத்தில் இருந்து வருகின்றவர்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஒருவேளை உணவுக்கு கூட சிரமப்படுகின்றவர்கள். அவர்கள் அன்று தினம் முளைத்தால்தான் அன்றைய தினமே அவர்களுடைய வீட்டில் அடுப்பு எரியும். அதனால்தான் அந்த சிறுவன் சொல்கின்றான், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிறான். அதன் பிறகு இனிமேல் படிக்க வருகின்ற மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும், ஒருவேளை உணவினையாவது நாம் அவர்களுக்கு தர வேண்டும் என்று முடிவு செய்கின்றார் அவர். எந்தளவிற்கு ஒரு உயர்ந்த உள்ளம் பாருங்கள். பள்ளிக்கு படிக்க வருகின்ற மாணவர்களுக்கு அவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது, பசியார வேண்டும் என்பதற்காக ஒருவேளை உணவாவது நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றார். அப்படி அவர் கொண்டு வந்த திட்டம்தான் மதிய உணவு திட்டம் என்பது. அந்த மதிய உணவு திட்டத்தை தான் அதன் பிறகு வந்த முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக மாற்றியமைத்தார். நிகழ்வு 4. பரவக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார். அவர் முடிப்பதற்குள், நீங்கள் இந்த காற்றாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர். பரமக்குடி அருகே ஒரு தரைப்பாலமானது இருக்கின்றது. அந்த தரைப்பாலத்தை பார்த்த பொழுது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசுகின்றார். இது இப்பொழுது தண்ணீர் அதிகமாக செல்வதில்லை, அதனால் மிக எளிதாக கடந்து சென்று விடுவார்கள். அதை இந்த காற்றாற்று வெள்ளத்தில் பெருமழையானது பெய்யும் பொழுது பெரு வெள்ளப்பெருக்கானது ஏற்படும். அப்பொழுது இந்த தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடியே தண்ணீர் செல்லும். அப்படி போகும் பொழுது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கரைக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கு எப்படி போவார்கள் அப்படின்னு கேட்கின்றார் அவர். உடனே அதற்கு அந்த கல்வி அதிகாரி, மழை பெய்கின்ற காலகட்டத்தில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா அப்படின்னு சொல்கிறார். ஏன், அப்போ இந்த பக்கமே ஒரு இன்னொரு பள்ளிக்கூடம் கட்டலாமே
அவர்கள் பள்ளிக்கு போவதற்கு வசதியாக இந்த பக்கத்திலே இன்னொரு பள்ளிக்கூடம் கட்டலாம் அல்லவா அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த அதிகாரி, ஐயா, நாம் போட்ட விதியின்படி, கல்வித்துறையினுடைய விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருக்கின்றதென்றால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே. 3 மைல் தூரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும், அதற்குள்ளே இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது. 3 மைல் தூரம் கழித்து வேணால் ஒரு 4வது மைலில் 5வது மைலில் வேணால் இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே அப்படின்னு அந்த அதிகாரி சொல்கிறார். அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளே, அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, இங்கே பக்கத்தில் ஒரு காட்டாறு இருக்குது, மழை காலத்தில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு சிரமமாக இருக்கின்றது அப்படின்னு இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் இன்னொரு பள்ளிக்கூடம் ஒன்று கட்ட வேண்டும் அப்படின்னு அனுமதி கேளுங்க, நான் அதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் பள்ளிக்கூடம் சென்று கல்வி கற்க வேண்டும் என்று அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தியவர். குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்காக நீண்ட தூரம் நடந்து வரக்கூடாது, அப்படி நடந்து வந்தால் களைத்து விடுவார்கள், அப்புறம் எப்படி அவர்களால் படிக்க முடியும் என்று எண்ணியவர். பள்ளிக்கு படிக்க வருகின்ற குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார்? அவர் காமராசர் அவர்கள். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? அவர்தான் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர் ஆவர். கல்வித்துறையினுடைய விதிகளையே மாணவர்களினுடைய நலனுக்காக மாற்றியமைத்து அவர்கள் வாழுகின்ற இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு உதவி செய்த அந்த சிந்தனையாளர். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் காமராசர் தான் அவர். காமராசரினுடைய சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்மவீரர், கருப்புக்காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர் என்று பல்வேறு விதமான சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்கின்றது. காமராசரினுடைய கல்வி பணிகள். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார். காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகளானது மூடப்பட்டு இருந்தது. அவர் முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே அந்த 6000 தொடக்கப்பள்ளிகளை உடனே திறப்பதற்கு ஆணையிட்டார். அனைவருக்குமே, மாநிலம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்கும், அனைத்து குழந்தைகளுக்கும்
இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி அதனை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். அனைவரும் கல்வி கற்க வேண்டும். கல்வியறிவு பெற்றால்தான் நாடு முன்னேற்றமடையும் என்பதை உணர்த்தியவர். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர். தினைக்கும் அவர் படித்தது 6ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் படித்திருக்கின்றார். அதற்கு மேல் படிப்பதற்கு போதிய வசதிகள் அவரிடம் இல்லை. இருந்தாலும் சொற்பொழிவுகளை கேட்டும் நூலகங்களில் நூல்களை படித்தும் தன்னுடைய அரசியல் அறிவையும் பொது அறிவையும் வளர்த்து கொண்டவர். அதனால் தன் படிக்காத மேதை என்று அழைக்கப்படுகின்றார். எதனையும் துணிச்சலோடு செய்யக்கூடியவர். அவரிடம் இது முடியாது, இது நடக்காது என்று யாரும் எதையும் சொல்ல முடியாது. அப்படி யாரேனும் எதையேனும் சொன்னார்கள் என்றால் அதனை உடனே நடத்தி காட்டுபவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். அதனால்தான் அவரை கர்ம வீரர் என்று அழைக்கின்றார்கள். ஏழை மக்களினுடைய நல்வாழ்விற்காக அரும்துண்டாற்றியவர். பல அணைகளை கட்டியிருக்கின்றார். பல தொழிற்சாலைகளை திறந்திருக்கின்றார். 2 முதன்மை அமைச்சர்களை பிரதமர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர். பண்டித நேருவினுடைய மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியை நாட்டினுடைய பிரதமராக நியமனம் செய்தவர். அதன் பிறகு எதிர்பாராத விதமாக லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் இறந்துவிட நேருவினுடைய மகள் இந்திரா காந்தி அவரை நாட்டினுடைய முதன்மை அமைச்சராக பிரதமராக பதவியேற்பதற்கு முன்மொழிந்தவர். 3 முதலமைச்சர்களையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர். அதனால் தான் தலைவர்களை உருவாக்குபவர் என்று பெருமையோடு அழைக்கப்படுகின்றார். மாணவர்களின் பசியின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தினை கொண்டு வந்தவர். ஒருவேளை உணவாவது நம் அவர்களுக்கு வழங்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் பசியில்லாமல் நல்ல ஆரோக்கியமாக கல்வியினை அவர்களால் கற்க முடியும் என்று மதிய உணவு திட்டத்தினை கொண்டு வந்தார். அதேபோன்று பள்ளிகளில் எவ்வித ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக எவ்வித ஏற்றத்தாழ்வுமின்றி குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அவர் கொண்டு வந்த திட்டம்தான் சீருடை திட்டம் என்பது. பள்ளி சீருடைகள், அனைவரும் ஒரே சீருடையில் பள்ளிகளுக்கு வர வேண்டும் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். அதேபோன்று பள்ளிகளினுடைய வசதிகளை பெருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் பலவற்றை நடத்தினார். அதன் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய பெரும் தொகையை பள்ளிகளினுடைய நலனுக்காகவே செலவழித்தவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். பள்ளிகளில் படித்து முடித்த மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக பல பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் போன்றவற்றை புதிதாக தொடங்கினார். அதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான கிளை நூலகங்களை தொடங்கி வைத்தார். இப்படி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர்தான் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். காமராசர் அவர்களுக்கு அரசின் சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகள். மதுரையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. நடுவண் அரசின் சார்பில் 1976 பாரத ரத்னா என்ற விருது வழங்கப்பட்டது. காமராசர் அவர்கள் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. சென்னை மெரினா கடற்கரையில்
காமராசருக்கு சிலை நிறுவப்பட்டு இருக்கின்றது. அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டு இருக்கின்றது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்தநாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. காமராசர் அவர்கள் ஜூலை 15, 1903 விருதுநகரில் பிறந்தார். அவர் மறைந்தது காந்தியடிகள் பிறந்தநாளான அக்டோபர் 2, 2/10/1975 இவ்வுலக வாழ்வை நீர்த்தார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல் ஒருவர் இவ்வுலகில் இல்லை என்று ஊரார் போற்ற வேண்டும் என்ற பொன்மொழிக்கேற்ப வாழ்ந்து மறைந்தவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். அவர் மறைந்த பொழுது அவரிடம் இருந்தது 1-2 கதர் சட்டைகள், கதர் வேட்டி மட்டும், 125 ரூபாய் சொற்ப பணம் மட்டும்தான் அவரிடம் சொத்துக்களாக இருந்தது. அது தவிர வேறு எவற்றையும் அவர் சேர்த்து வைக்கவில்லை. ஒரு தன்னலமற்ற தலைவராக பொதுநலம் ஒன்றையே தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருந்த ஒரு மாபெரும் தலைவர்தான் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். அவரை போன்ற ஒரு தன்னலமற்ற தலைவர் அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த நாடு இதுவரை பார்த்ததில்லை. அந்தளவிற்கு தன்னலமற்ற ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு நிகரான ஒரு அரசியல் தலைவர் என்று எவருமே இல்லை. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே அரும்பாடுபட்டவர். அவருக்கு பிறகு பல தலைவர்கள் தோன்றினாலும், பலர் முதலமைச்சராக இருந்தாலும், அவர் ஆற்றிய பணி அளப்பரியது. அந்தளவிற்கு பெருமை மிக்க ஒரு தலைவர்தான் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது கல்விக்கண் திறந்தவர் என்பதை பற்றி பார்த்தோம். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியரின் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்களாகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம். சிறுவர்கள் நாடுமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வழியாக சென்ற மகிழுந்து அங்கே நின்றது. அதிலிருந்து இறங்கிய ஒருவர் அங்கிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு, என்னடா தம்பிகளாம், பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றீர்கள், பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று கேட்கின்றார். பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்று சொல்கின்றார்கள். உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் படிப்பீர்களா என்று கேட்டார்கள். நிச்சயமாக படிப்போம் என்றார்கள். உடனே ஊர்தோறும் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர். ஒரு பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்ற பொழுது அங்கிருந்த மாணவர்களிடத்தில், படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், ஆகவே நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்திருக்கிறோம், குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து செல்வீர்கள், நீண்ட தூரம் நடந்து சென்றால் களைத்து போய்விடுவீர்கள், அப்புறம் எப்படி உங்களால் படிக்க முடியும், அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்க வேண்டும் என்ற திட்டம் என்றார். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற அவரை அழைத்த பொழுது ஒரு மாணவன் மயங்கி விழுந்தான். மயக்கம் தெளிந்த அந்த சிறுவன் இடத்தில், காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். எதுவும் சாப்பிடவில்லை என்றார். ஏன் என்று கேட்ட பொழுது, சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான்.
அதற்கு பிறகு படிக்க வருகின்ற மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர். பரமக்குடி அருகே தரைப்பாலத்தை பார்த்த பொழுது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம், இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும் பொழுது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு செல்வார்கள் என்றார்கள். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார். அப்போ இந்த பக்கம் பள்ளிக்கூடம் கட்டலாமே என்ற பொழுது கல்வித்துறையினுடைய விதிகளின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிகள் கட்டுவதற்கு அனுமதி கிடையாதே என்றார். நீங்கள் இந்த காற்றாற்றை காரணம் காட்டுங்கள், இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்கள், நான் ஏற்பாடு செய்கின்றேன் என்றார். அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட காமராசர் அவர்கள். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறப்பதற்கு ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்விக்கு சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமின் 7, 8 மற்றும் 9. பக்கமின் 7 கல்வி கண் திறந்தவர் என்பதில் ஆரம்பித்து பக்கமின் 9 தேய்ந்து தெளிவோம் காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம் பக்கமின் 10. பக்கமின் 10 மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்பது. அதில் முதல் வினாம், பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். ஆடு மேய்க்க ஆள் இல்லை, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, வழி தெரியவில்லை, பேருந்து வசதி இல்லை. எது சரியான பதில்? ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, அதுதான் சரியான பதில். குறித்து கொண்டே இருக்கலாம். அடுத்து 2, பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பசி குட்டலின்றி, பசி குட்டல் இன்றி, பசு குட்டலின்றி, பசு குட்டல் இன்றி, எது சரியானது? பசி குட்டல் இன்றி. 3, படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. படி குட்டல் அறிவு, படிப்பு குட்டல் அறிவு, படி குட்டல் வரிவு, படிப்பு குட்டல் வரிவு, எது சரியானது? படிப்பு குட்டல் அறிவு. காடு குட்டல் 6 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். காட்டாறு, காடாறு, காட்டு 6, காடு 6, எது சரியானது? காட்டாறு. குறித்து கொண்டிருக்கலாம். அடுத்து கோடிட்டு இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க எதனை அறிமுகப்படுத்தினார்? எதனை அறிமுகப்படுத்தினார்? சீருடை திட்டம் எழுதிக்கொள்ளுங்கள். சீருடை திட்டம். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாரு? தந்தை பெரியார். தந்தை பெரியார் எழுதிக்கொண்டிருக்கலாம். அடுத்து குருவினம், காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை என்பது. அதற்குரிய விடையானது பக்கமின் 9 காமராசரின் கல்வி பணிகள் இருக்கின்றதாம். அதில் 2 பத்தியில், மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள்,
கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். அது குருவினா ஒன்று, குறித்து கொண்டு குருவினா ஒன்று என்று எழுதிக்கொள்ளுங்கள். எழுதிக்கொண்டீர்களா? அடுத்து குருவினா இரண்டு. காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணியாது? காமராசனின் கல்வி பணிகளிலேயே காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் பக்கமின் ஒன்பதில் காமராசரின் கல்வி பணிகள் இருக்கின்றதா? அதில் காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் என்பது. அது குருவினா இரண்டு, குறித்து கொண்டு குருவினா இரண்டு என்று எழுதிக்கொள்ளுங்கள். எழுதிக்கொண்டீர்களா? அடுத்து சிறுவினா. காமராசரின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக. இருக்கின்றதா? அதற்குரிய விடையானது பக்கமே ஒன்பதில் காமராசரின் கல்வி பணிகள் இருக்கின்றதாம். அந்த இரண்டு பத்திகள் முழுமையுமே காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். மாணவர்களின் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார். அது சிறுவினா ஒன்று, குறித்து கொண்டீர்களா? இதில் குருவினாக்கள் இரண்டையும் ஒருமுறை எழுதிக்கொள்ளுங்கள். சிறுவினாவை படித்துக்கொள்ளுங்கள். எழுதுவது குருவினாக்கள் மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.